என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது செகண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரில் பார்ட் ஏல கொஸ்டின் நம்பர் 12 வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி பி வெக்டர்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம கிவன் டேட்டா ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாங்களா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ வெக்டர், ஏ வெக்டர் ஈக்குவல் டு, இதுதான் பாருங்கள் ஏ வெக்டர், அவங்கள பேர் கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர். இந்த மைனஸ் கே வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது எழுதும்போது மைனஸ் 1k வெக்டர்னு எழுதிக்கிங்க. இது எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டிங்கன்னா, கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இங்கே மைனஸ் இருக்குனால -1. புரியுதுங்களா, இப்படி எழுதிட்டால் நம்மளுக்கு வந்து என்னென்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், செகண்டாக கூடிய வெக்டருக்கு பேர் அவங்களே கொடுத்துட்டாங்க, பி வெக்டர். பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க, ஒன்று வந்து ஏ வெக்டர், இன்னொன்று வந்து பி வெக்டர். இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள், ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நல்லா குணிச்சுங்க கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ கிராஸ்ன்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி டிட்டர்மெண்ட் போட்டுறணும். சரிங்களா, வெர்டிகுலர் லைன் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு பேர் தான் டிட்டர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரோ எப்பவுமே ஃபிக்ஸ்டு, இதுதான் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ எப்பவுமே ஃபிக்ஸ்டு, ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரோ எழுதிக்கணும். எப்பெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ டிட்டர்மெண்ட் போடணும், அதே மாதிரி ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஏ வெக்டருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏ வெக்டருக்கு வந்து உண்டான ஏ வெக்டர் பாருங்கள் தானே ஏ வெக்டர், இதில் ஐ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் என்ன இருக்குது 2i, ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் +3 எழுதினாலும் தான், வெறும் 3 எழுதினாலும் ஒன்று தான். கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் -1, அதை இங்கே எழுதிடணும். சரிங்களா, அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பி வெக்டர். அப்போ பி வெக்டரில் பாருங்கள், ஐ வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது -2, ஜே வெக்டருக்கு முன்னாடி +2, கே வெக்டருக்கு முன்னாடி 5 எழுதிக்கணும். சாமி புரிஞ்சுங்களா, அவ்வளோதான். இங்கே என்ன ஃபஸ்ட்டாக வருதோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ரோல செகண்ட் ரோவில் வர்றோம். இங்கே பாருங்கள், இங்கே ஏ வெக்டருக்குனால ஏ வெக்டருடைய ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டருடைய கோஎஃபிஷியன் எழுதிட்டோம். அடுத்து பி வெக்டருடைய ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ஸ் எழுதிக்கணும். எழுதுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு காலத்தை அகைன் வந்து நம்ம வந்து திருப்பி எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், ஐ வெக்டர் இங்கே 2, இங்கே வந்து -2 இருக்குது. அடுத்து வருங்க செகண்ட் காலம் பாருங்கள், செகண்ட் காலத்தையும் ரிப்பீட் பண்ணணும், ஜே வெக்டர் அடுத்த இருக்குது பாருங்கள் 3, 2 இருக்குது. எழுதுனதுக்கப்புறம் கடைசியில் இந்த டிட்டர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா, இவ்வளவு தான், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இது மேலிருந்து கீழ் நோக்கி மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, ஐ வெக்டர் × 3 × 5. ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு கால்குலேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். கால்குலேட்டர் ஆன் பண்ணிடுங்க பாருங்கள், 3 × 5 கால்குலேட்டர் நீங்கள் என்ன வருது பாருங்கள், 15 வருதுங்களா. இங்கே என்ன இருக்குது ஐ, அப்போ 15 × i வெக்டர் 15i வெக்டர். சாமி புரியுதுங்களா, 15i வெக்டர், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜே வெக்டர் −1 × −2. ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் கால்குலேட்டர் அடிக்கலாங்களா, −1 × −2 கொடுங்க, +2 வருதுங்களா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஜே வெக்டர், அப்போ +2j வெக்டர். சாமி புரியுதுங்களா, +2j வெக்டர். அடுத்து பாருங்கள், இங்கே 2 × 2 என்ன வரும் நம்மளுக்கு, 4 வருங்களா. 2 × 2 நம்மளுக்கு என்ன வரும், 4 வரும். தெரியலனா கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணுங்கள், 2 × 2 வந்து 4 வரும். இங்கே என்ன இருக்குது, கே வெக்டர் இருக்குங்களா, அப்போ +4k வெக்டர். சமயம் புரியுதுங்களா, அப்போ +4k வெக்டர் எழுதிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ், திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே எப்பயுமே மைனஸ் தான். சரிங்களா, இங்கே எப்பயுமே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3 வேல்யூ வரும். பாருங்கள், 2 நம்பர் 1 வெக்டர். இங்கே பாருங்கள், 2 நம்பர் 1 வெக்டர், 2 நம்பர் 1 வெக்டர். இது நம்ம பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 1 நம்பர் இருக்கிறதுனால பண்ண முடியாது. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி மேலிருந்து கீழ் நோக்கி மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தோம், இப்போ என்ன பண்ணணும்னா, கீழிருந்து மேல் நோக்கி மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இப்போ −2 × 3 கால்குலேட்டர் எடுத்துகிட்டு −2 × 3 கொடுத்தீங்க, ஆன்சர் என்னது பாருங்கள், -6 வருதுங்களா, அப்போ -6 இங்கே கொடுத்துருங்க. சாமி புரியுதுங்களா, -6 கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், −6 × k வெக்டர், அப்போ −6k வெக்டர். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, கால்குலேட்டரை 2 × −1 கொடுங்க, ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -2 வருதுங்களா, அப்போ -2. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஐ வெக்டர் இருக்குங்களா, அப்போ −2i வெக்டர். அடுத்து 5 × 2 கால்குலேட்டரில் 5 × 2 கொடுங்க, ஆன்சர் வந்து பாருங்கள் 10 வருது, +10. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஜே வெக்டர், அப்புறம் 10j வெக்டர். இப்போ ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். சாமி புரியுதுங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா,
இந்த கிராஸ் ப்ராடக்ட் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இந்த இடத்துல வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க இந்த மெத்தடில். அதனால் வந்து இதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் சார் ரவுண்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் கே வெக்டருக்கு அப்புறம் தான் ஐ வெக்டர், ஜே வெக்டர் வருது. அதனால் இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு வெக்டர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் ஐ வெக்டருக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 15. ஜே வெக்டருக்கு முன்னாடி 2, கே வெக்டருக்கு முன்னாடி இருக்குது 4. அது அப்படி எழுதிங்க. இந்த மைனஸ் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போகலாம். உள்ளுக்குள்ளே கொண்டு போகும்போது என்னென்னா, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மைனஸாக மாறும், மைனஸ் வந்து நம்மளுக்கு என்னது ப்ளஸ்ஸாக மாறும். சரிங்களா, ப்ளஸ் இருந்து நம்ம மைனஸ் எழுதணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எழுதணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஐ வெக்டர் எழுதலாம். இங்கே பாருங்கள் மைனஸ் 2 இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் என்னென்ன ப்ளஸ் 2. ஏன்னா இது ஐ வெக்டருடையது, இது ஜே வெக்டர், இது கே வெக்டர். பாருங்க ஜே வெக்டர் வருங்க ப்ளஸ் 10 இருக்குங்களா, நம்ம ஆப்போசிட் சைன் என்ன யூஸ் பண்ணணும், மைனஸ் 10. ஏன்னா அந்த மைனஸ் சைனை உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறதுனால. அடுத்து பாருங்கள் கே வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் 6 இருக்குது. நம்ம எழுதும்போது எழுதணும் ப்ளஸ் 6 எழுதணும், அவ்வளோதான். இப்படி எழுதிட்டு இப்போ கால்குலேட்டர் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள் 15 2 15 ப்ளஸ் 2. வெறும் 2 அர்த்தம் ப்ளஸ் 2 தானே அர்த்தம். அப்போ 15 ப்ளஸ் 2 17. அடுத்து பாருங்கள் 2 - 10 கால்குலேட்டர் அடிங்க, மைனஸ் 8 வரும். அடுத்து 4 + 6 கால்குலேட்டர் அடித்தா நமக்கு 10 வரும். சரிங்களா, அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். எப்படிங்க பாருங்கள், இங்கே ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு எழுதிட்டு இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா ஐ வெக்டர் கொடுக்கணும், இங்கே ஜே வெக்டர் கொடுக்கணும், இங்கே வந்து கே வெக்டர் கொடுக்கணும். ஏன்னா இது ஐ வெக்டர் உடையது, இது ஜே வெக்டர், இது கே வெக்டர். 17 ஐ வெக்டர் மைனஸ் 8 ஜே வெக்டர், இந்த ரெண்டுக்கு நடுவில் எந்த சைன் இல்லைன்னு என்ன அர்த்தம்னா ப்ளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி, இது எடுத்து அப்படி எழுதிடலாங்களா, 17 ஐ வெக்டர் மைனஸ் 8 ஜே வெக்டர் ப்ளஸ் 10 கே வெக்டர். இதுதான் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருடைய ஆன்சர். சாமி கொடுத்துக்கூடிய கொஸ்டினுக்கு உண்டான கிவன் ஆன்சர் இதுதான். பொறுமையாக பாருங்கள், இதை வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா இது வந்து நம்மளுக்கு வந்து 12th கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது கிராஸ் ப்ராடக்ட்னுடைய பேசிக்கே இது தான். இது நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா மீதி எல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், கிராஸ் ப்ராடக்ட்டில் எந்த சம் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அதாவது பெரிய கொஸ்டின்ஸ், அதாவது என்ன இப்போ இது வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எதில் கேட்குறாங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. இதே கேள்வி எப்படியெல்லாம் கேட்கலான்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, இங்கே பாருங்கள் இது ஃபைண்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு கேட்டாங்க. இதுக்கு பதிலாக யூஸ் ஃபைண்ட் அது இல்லைன்னு யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட்னு கேட்கலாம். இல்லைன்னா கிராஸ் ப்ராடக்ட்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், கிராஸ் ப்ராடக்ட்னு சொன்னாலும் என்ன அர்த்தம், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இது தான். அல்லது கிராஸ் ப்ராடக்ட்க்கு இன்னொரு பேர் இருக்குது, நல்லா கவனிச்சுங்க. ஆக்சுவலி இந்த கேள்வியோட ஆன்சர் முடிஞ்சது, இந்த கேள்வி எப்படி கேட்கலான்னு கேட்குறேன். சரிங்களா, இப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துட்டாங்க, கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இந்த வார்த்தை இந்த வேர்டிங்ஸில் கேட்கலாம். அல்லது வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம், வெக்டார் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்டோட இன்னொரு பேர் என்ன, வெக்டார் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்னு கூட நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க இப்படி தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே ஏ வெக்டர் எழுதி, இங்கே பி வெக்டர் எழுதி. ஆனால் வந்து நமக்கு சில டைம் வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லி கேட்பாங்க, ஃபைண்ட் வெக்டார் ப்ராடக்ட்னு கேட்பாங்க. அப்போ வந்து வெக்டார் ப்ராடக்ட்னாலும் சரி கிராஸ் ப்ராடக்ட்னாலும் சரி எல்லாம் ஒன்று தாங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை நம்மளுக்கு டைரெக்டாக கேட்டிருக்காங்க சாமி. சில டைம் ஃபைண்ட் வெக்டார் ப்ராடக்ட், ஃபைண்ட் கிராஸ் ப்ராடக்ட் அப்படி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் எல்லாம் இதே மெத்தட் தான், இதே ஆன்சர் தான். சரிங்களா, உங்கள் இந்த பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிச்ச உதவியை நம்ம தவிர செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.